இன்னைக்கு நம்ம பூண்டு சௌசௌ பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு ஒரு சௌசௌ எடுத்துக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சௌசௌ 1 ஒரு பூண்டு இது நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அரை வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவாப்பிலை கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எண்ணெய் உப்பு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் டிஷ். இதுக்கு வந்து மெயினாக வந்து கார்லிக் போட்டது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இதுக்கு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அந்த காய். அதனால் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் போட்டுன்ட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் இது பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ சௌசௌ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோட நல்லா கலக்கி விடுங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கு அதுலேயே தண்ணி விடும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக வைக்கலாம். நல்லா வெந்துச்சு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. கார்லிக் சௌசௌ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சிம்பிள். நல்லா கார்லிக்கோடு சேர்ந்து வந்திருக்கு. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ளேவர்டாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.